நமக்கு பல வகையான வணக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறார். இபாதத்துகள் ஒரே வகையான வணக்கம் அல்ல. உடல் சார்ந்தவை, பொருள் சார்ந்தவை, உடல் பொருள் கலந்தவை என்று பலவிதமான வணக்கங்கள். உடல் சார்ந்த வணக்கங்களிலும் தொழுகை, திக்ர் என்று பலவிதமான வழிபாடுகள். ஒவ்வொரு வணக்கத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு வணக்கத்தில் ஒரு வகையான இன்பம் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு அடியான் ஒரு வணக்கத்தின் மூலமாக பெறுகிற மிகப்பெரிய ஒரு இன்பம் ஒரு வணக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் துவா செய்வதில் இருக்கிறது, பிரார்த்தனையில் இருக்கிறது. துவாவின் மூலமாக கிடைக்கிற அந்த இன்பம் இருக்கிறதே, அதை உணர்ந்தவர்களுக்கு அது ஒரு அலாதியானது இல்லையா? ஒரு அடியான் வந்து அல்லாஹ்வை அழைக்கிற போது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குமான நெருக்கம் மிக மிக நெருங்கி விடுகிறது. அல்லாஹ்வே சொல்லுவான், அகால ரப்புக்கும் உதுஊனி, என்னை அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு மிக நெருக்கத்தில், உங்களுடைய நாடி நரம்பை விட நெருக்கத்தில் இருக்கிறேன். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என் அடியார்கள் உங்களை என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். இந்த வகையில் ஒரு அடியான் யா அல்லாஹ், அல்லாஹும்ம அப்படின்னு சொல்லிட்டா போதும், உங்கள் அல்லாஹ்வுடைய கவனம் உங்களின் பக்கம் திரும்பணும்னு சொன்னான். அல்லாஹ் உங்களை பார்க்கணும். அல்லாஹ் நம்மளை பார்த்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய பார்வை நம்மீது விழுவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். உலகத்தில் சாதாரண அற்ப பொறுப்புடையவர்கள், பதவியில் இருப்பவர்கள், அவர்களுடைய ஒரு கடைக்கண் பார்வை கிடைச்சிட்டா மனிதர்கள் பெருமையாக நினைக்கிறாங்க. அகிலத்தினுடைய அதிபதி அல்லாஹ் நம்மளை அப்படி பார்க்குறான். இந்த பார்வை கிடைச்சா எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் உங்களை பார்க்கணும் அப்படின்னா அல்லாஹும்ம அப்படின்னு ஒரு அடியான் யா அல்லான்னு சொல்லிட்டா போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்கிறான், அல்லாஹும்மா ஃபிருலி, யாரெல்லாம் மன்னிச்சிரு, அல்லாஹும்மன் கூப்பிடும் போதே வானவர்களை எல்லாம் அழைச்சிட்றான். பாருங்க, என்னுடைய அடியான் ஒரு தவறு செஞ்சிட்டான், செஞ்சுட்டு என்னதான் கூப்பிடுறான், இதன் மூலம் என்ன உணர்த்துறான், எனக்கு ஒரு ரப் இருக்கிறான், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறான் என்பதை என்னுடைய அடியான் ஏற்றுக்கொண்டான். நீங்கள்லாம் சாட்சியா இருங்க, என் அடியான நான் மன்னிச்சிட்டேன். திரும்ப தப்பு செய்யறான், திரும்ப அல்லாஹும்ம அப்படிங்கிறான். அல்லாஹ் திரும்பி பார்க்கறான். அல்லாஹ்வுடைய பார்வை உங்களுக்கு வரணும்னு சொன்னா அடிக்கடி அல்லாஹும்ம, யா ரப், யா அல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய கவனம் உங்களின் பக்கம் வந்துடும். அருமையானவர்களே, துஆவில் இன்பம் வரணும். துஆவில் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குமான அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கம் இருக்குது. நம்மில் பலருக்கும் துஆவில் ஏன் இன்பம் இல்லை? இப்போ எந்த மாதிரி துஆக்கள் கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. இதை நம்ம சொல்லுவோம், துஆவில் நமக்கு ஏன் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால் நம்மில் பலருக்கும் துஆவை குறித்த புரிதல் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், துஆன்னு சொன்னாலே கேட்டது உடனே வர வேண்டும். முதல்ல இந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. துவான்னா கேட்டது வரணுங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, துவா செய்கிற தௌஃபீக்கு தான் பெரிய தௌஃபீக். கிடைக்குதா இல்லையா? அப்புறம் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்படுகிற மிகப்பெரிய தௌஃபீக் என்னன்னு சொன்னால், நீங்கள் தொழுகையாளிகளாக இருப்பதை விட, நீங்கள் நோம்பாளியாக இருக்கிறத விட, மற்ற எந்த வணக்கத்தையும் செய்கிறத விட உங்களுக்கு துவா செய்கிற வாய்ப்பு தரப்பட்டால் அதுதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்பட்ட மிகப்பெரிய தௌஃபீக். நம்மில் பலரும் கையை தூக்க ஏன் யோசிக்கிறோம்னு சொன்னால், நிறைய கேட்டிருக்கிறோமே பெருசாக வர்ற மாதிரி தெரியல. இது மிகப்பெரிய கை சேதம். அல்லாஹ்கிட்ட கேட்குற விஷயத்தில் இந்த எண்ணம் வரக்கூடாது. துவா கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஒரு கட்டத்தில் ஒரு இன்பம் வந்துடும், அல்லாஹ்வோடு பேசுகிற மாதிரியான உணர்வு வந்துடும். அல்லாஹ்விடம் கோடான கோடி மக்கள் கேட்குறாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் குறைவது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கரம் எப்போதுமே நிரம்பித்தான் இருக்கிறது. இரவிலும் பகலிலும் அவன் அதிலிருந்து வாரி வழங்கி கொண்டு தான் இருக்கிறான். வானங்கள் பூமியை படைத்த நாள் முதல் அல்லாஹ் மனித இனத்திற்கு என்னவெல்லாம் கொடுத்தானோ அப்படி கொடுத்ததுனால அவனுடைய செல்வம் குறைஞ்சிடல. அதனால அல்லாஹ்விடம் கேட்பது என்பது ஒரு பெரிய இன்பம். அதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும். எனவே கேட்கிற விஷயத்தில் எப்போவுமே நாம் வந்து கேட்டது கிடைக்கலைங்கிற எண்ணம் வரக்கூடாது. இந்த நிராசை துவா மறுக்கப்படுவதற்கான முதல் காரணம் அதுதான் இல்லையா? நபிமார்கள்
அல்லாவிடத்தில் சில துவாக்கள் கேட்டாங்க. வெளிப்படையான காரணங்கள் அடிப்படையில் பார்த்தா அந்த நேரத்தில் அந்த துவா பலன் தராதுதான். ஆனால் கேட்டாங்க, அல்லாவுடைய வல்லமையை நம்பினாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முதுமையில் குழந்தையை கேட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு தரலையா? ஆக நபிமார்கள் எல்லாம் அந்த முதுமை பருவத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் கொடுக்குறான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்குற விஷயத்தில் நமக்கு தயக்கமே இருக்கக்கூடாது. எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான துவாக்கள், அழகான துவாக்களை நமக்கு எல்லா நேரமும் நமக்கு அவர்கள் கற்றுத்தருவாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், நான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிற போது, அல்லாவிடம் நான் துவா செய்கிற போது எப்படி நான் துவா கேட்கணும், எப்படி நான் துவா செய்யணும்னு சொல்லி. இப்போ இந்த வார்த்தைகள், ஹதீஸில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அரபியில் கேட்கணுங்கிறதல்ல, இந்த வார்த்தைகளை நம்ம தமிழில் கேட்டால் போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்மா அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, வர்ஹம்னி எனக்கு கருணை காட்டு, வஆஃபினி எனக்கு ஆஃபியத்தை கொடு, வர்ஸுக்னி எனக்கு வாழ்வாதாரத்தை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லும்போது இந்த நாலு வார்த்தைகளையும் தன்னுடைய கையால் என்றாங்க. அல்லாஹும்மா அக்ஃபிர்லி ஒன்று, வர்ஹம்னி ரெண்டு, வஹ்தினி வஆஃபினி மூணு, வர்ஸுக்னி நாலுன்னு என்றாங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த நாலு துவாக்களும் தஜ்மஉ லக துன்யாக வ ஆஹிரதக், உனக்கு துன்யா ஆஹிரத்து ரெண்டையுமே பெற்று தந்து விடும் சொல்லி சொன்னாங்க. முஸ்லீம்ல இப்படி ஒரு ஹதீஸ் வருது. யாராவது புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ரெண்டு விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்று தொழுக, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்ததும் முதல்ல தொழுக தான். ரெண்டாவது இப்போ சொன்ன துவாவை கற்றுக் கொடுப்பாங்க. அதில் கூடுதலான ஒரு வாக்கியம், அல்லாஹும்மா ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி, அஞ்சு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் ஃபர்தோ நஃபிலோ எல்லா தொழுகையிலும் ஒரு சஜிதாவுக்கும் இன்னொரு சஜிதாவுக்கும் இடையில் உள்ள இருப்பில் இந்த துவா ஓதுவாங்க. அல்லாஹும்மா ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி என்கிற இந்த துவா ஓதுவாங்க. என்ன சொன்னாங்க, துனியா ஆகிறது எல்லாமே இந்த துவாவில் வந்துருச்சு. அல்லாஹும்மா ஃபிர்லின்னு சொன்னால் அல்லாஹ் என் பாவத்தை மறைத்து விடுன்னு அர்த்தம். எத்தனையோ தவறுகள் செஞ்சுருக்கிறோம், அந்த தவறுகளுக்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ் மறைச்சிருக்கிறான், திரை போட்டிருக்கிறான். அல்லாஹ் திரையை விலக்கிட்டா நம்மில் யாரும் யார் முகத்தையும் பார்க்க முடியாது. இப்போ அல்லாஹ் என் குற்றங்களை எல்லாம் மறைச்சிரு என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஓர் ஹம்னி, அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு ஒவ்வொரு நொடியும் தேவை. நாளைக்கு சொர்க்கம் போகணுன்னாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் போக முடியும். சொன்னாங்க, உங்களில் யாரும் தன்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாதுன்னா. இப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, நீங்களுமா யார ரசூலல்லாஹ்? ஆம், நானும் தான். அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை பொருந்தி கொள்ளாவிட்டால் நானும் செல்ல முடியாது. இப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் சொர்க்கம் செல்ல முடியும். எனவே தான் பள்ளிக்குள் வரும்போது கேட்குறோம், அல்லாஹும்மா அக்ஃபிர்லி அபுவாப ரஹமத்தி, ரஹமத்தை அல்லாஹ்ட்ட கேட்கறது, அதை கொண்டு தான் சொர்க்கம் செல்ல முடியும். மூணாவது வஆஃபினி, அல்லாஹ் ஆஃபியத்தை கொடு. ஆஃபியத்துன்னு சொன்னால் வெறும் உடல் நலம் மட்டுமல்ல ஆஃபியத்துன்னு சொன்னால், எல்லா நலவுகளும் ஆஃபியத்தில் இருக்குது. நல்ல மனைவி அமைவது அதுவும் ஆஃபியத்து தான். ஹலாலான ரிசுக்கு அமைவது அதுவும் ரிசுக்கில் ஆஃபியத்தது. நல்ல மனைவி, நல்ல கணங்க, ஹலாலான ரிசுக்கு. என்ன ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் முதலில் கெட்டுப்போவது வயிறு தான். முதல்ல கெட்டு போகிற உறுப்பு எது? வயிறு. அதனால் இந்த வயிற்றுக்குள் தூய்மையானதை தவிர வேறு எதுவும் செல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் ஹலால் ரிசுக்கை கொடுத்தா அதுவும் மிகப்பெரிய ஆஃபியத்தது, மிகப்பெரிய ரிசுக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இப்படி இந்த துவாக்களை எல்லாம் தோழர்களுக்கு உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தான். அருமையானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யாத ஒரு குற்றத்திற்காக பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அடைக்கப்படுறாங்க. சிறையில் இருக்கிற நேரத்தில் தான் ரெண்டு தோழர்கள் கூட இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அதில் ஒருத்தருடைய கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்வாங்க, நீ மன்னருடைய மாளிகையில் மன்னருக்கு பலரசம் பிழிந்து அவருக்கு மதுபானம் போகட்டுவா என்று விளக்கம் சொன்னாங்க. அவருக்கு சந்தோஷம், மன்னருடைய மாளிகையில் வேலை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம். அப்போ அவர்கிட்ட சிறையிலிருந்து அவர் விடுதலையாக செல்கிற நேரத்தில் சொன்னாங்க, உதுக்குருணி ஐந்த ரப்பி, எப்பா நீ வந்து மன்னர்கிட்ட போனால் கொஞ்சம் என்னை பற்றி சொல். ஒரு நிரபராதி யூசுப் சிறையில் இருக்கிறாரு, செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு உன்னுடைய எஜமானிடத்தில் போய் சொல்லு என்று
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த உடன் இருந்த அந்த சிறை தோழரிடத்தில் சொல்லிட்டான். அவர் விடுதலையாகி போகிற நேரத்தில் இப்போ சக மனிதர்கள்ட்ட நாம் உதவி கேட்கறது சிறுக்கல்ல, அது ஒன்றும் நம்ம எத்தனையோ உதவிகள் கேட்குறோம், மனிதர்கள்ட்ட தேவைகளை சொல்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நபிமார்கள் அவங்களுடைய அந்தஸ்து இருக்கு, இந்த விஷயம் கூட மனிதர்கள்ட்ட போய் சொல்றது கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அப்போ தஃசீர்களில் எழுதுறாங்க, எப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறை தோழனிடத்தில் எஜமானிடத்தில் போய் உன்னுடைய அரசனிடத்தில் போய் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னாங்களோ உடனே வந்துட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்களாம், யூசுப் அவர்களே உங்களை உங்கள் சகோதரர்கள் எல்லாம் கொல்ல திட்டமிட்டாங்க, அப்போ உங்களை காப்பாற்றினது யாரு? அல்லான்னு சொன்னாங்க. உங்கள் சகோதரர்கள் உங்களை கிணத்துல தூக்கி போட்டாங்க, அந்த கிணத்திலிருந்து உங்களை உயிரோடு வெளியே கொண்டு வந்தது யாரு? அல்லான்னு சொன்னாங்க. உங்களை ஒரு பெண்மணி தவறான உறவுக்கு அழைத்தாங்க, அந்த நேரத்தில் அந்த தப்பை செய்யாமல் உங்களை காப்பாற்றினது யாரு? அல்லான்னு சொன்னாங்க. இந்த நகரத்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை வழிகெடுக்க சூழ்ச்சி பண்ணாங்க, அப்போ அந்த சூழ்ச்சியிலிருந்து உங்களை காப்பாற்றினது யாரு? அல்லான்னு சொன்னாங்க. இந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறான்னு சொன்னால் இந்த சிறையிலிருந்து வெளியே போகிற கோரிக்கையை அல்லாட்ட வைக்காம ஒரு மனுஷன் போய் நீங்கள் வைக்கலாமா? அதனால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சோதனை என்ன, நீங்கள் இப்போதைக்கு வெளியே போகமாட்டீங்க, சில ஆண்டுகள் தங்கியிருப்பீங்க. ஃபலபி சஃபி சிஜினி பிலாசினின் பிலான்னு சொன்னால் மூணுலேருந்து 10 வருஷத்துக்குள்ள இந்த சிறையில் சில காலம் நீங்கள் தங்கணும்னு அல்லாஹ் எழுதிட்டான். எதனால? நீங்க ஒரு மனுஷன் உதவி கேட்டீங்க. இந்த ஆயத்தை படிக்கும் போது ஓதும் போதெல்லாம் இமாம் ஹசன் பசரி அழுவாங்களாம், சொல்லுவாங்களாம், யூசுப் அலி இஸ்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எப்பா மன்னன் இடத்துல என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தைக்கு பல வருஷம் சிறைன்னு சொன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் மனிதர்கள்ட்ட முறையிடுறோம், எல்லா பிரச்சனையும் மனிதர்கள்ட்ட சொல்றோம். அப்படியான நாம அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய தண்டனைக்கு தகுதியானவர்கள்? அருமையானவர்களே, சிறிய பெரிய எந்த பிரச்சனையோ அல்லாட்ட கையேந்துங்க, ரப்பிட்ட போங்க, அப்புறம் மனுஷன் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முதல்ல யாரிடம்? அல்லாட்ட போய் கேளுங்க. அப்படிங்கிறத தான் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் உணர்த்துறான். ஒரு வார்த்தை அங்கே கேட்டதனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அல்லாஹ் அந்த சிறையில் சில காலங்கள் தங்கணுங்கிறத எழுதிட்டான். அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையிலும் பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எங்கே தான் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க? எந்த நாட்டிலாவது நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. இல்லை, காலையில் இருந்து இரவு வரைக்கும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. உடல் ரீதியான நோய்கள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் என்ன, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது, அதில் இன்பம் அடைவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகழகான அற்புதமான துவாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாக்களை எல்லாம் அல்லாட்ட இன்பத்தோடு கேட்டு பழகணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த துவா வச்சுக்கங்க மனசில், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக, எனக்கு ரிசுக்கை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் ஒரு துவா கேட்பாங்க. இந்த துவாக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தஹியாத் இருப்பில் ஓதுவாங்க. அத்தஹியாத் இருப்பில் இமாம் நஸை ரஹமத்துல்லா அலை பெருமானார் கேட்ட துவாக்கள் ஒவ்வொரு பாடத்திலும் கொண்டு வருவார். இப்படி ஒரு துவா, இப்படி ஒரு துவா, இப்படி ஒரு துவான்னு சொல்லி அடுக்குவார் 10-12 பாடங்கள். அதெல்லாம் அத்தகைய தீர்ப்புல பெருமானார் கேட்ட அந்த துவாக்கள் எல்லாம் அதை கேட்டு பாருங்க, அதுல இன்னொரு இன்பம் இருக்குது. நீங்க என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ எல்லாமே அதுல வந்துடும், ஒரு பக்கம் எல்லாமே வந்துடும். இன்னொரு பக்கம் பெருமானார் கேட்ட துவாவை நீங்க கேட்டதுனால அதுக்கு ஒரு கூடுதல் நன்மையும் கிடைச்சிடும், கூடுதலான ஒரு நன்மையும் கிடைச்சிடும். இந்த துவாவை வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு சொல்லி வருது. அவங்க கேட்டாங்களா? அல்லாட்ட பெருமானாரும் கேட்குறாங்க. எவ்வளோ அழகான துவா, மனித வாழ்க்கைக்கு எல்லாமே அதில் வந்துடும். அல்லாஹும்மா அஸ்லிஹலி, யா அல்லாஹ் என்னுடைய தீன, என்னுடைய மார்க்கத்தை சீராக்கு, அதில் தான் என்னுடைய பாதுகாப்பு இருக்குது. மார்க்கத்தை சீராக்குனா என்ன? அல்லாஹ் ஏவியதை செய்யணும், அல்லாஹ் தடுத்ததை செய்யாமல் இருக்கணும், தப்பான கொள்கைகளுக்கு போயிடாமல் இருக்கணும், சரியான கொள்கையில் நீடித்திருக்கணும். எல்லாம் என்னுடைய தீன சரியாக்கு, அதில் தான் என்னுடைய பாதுகாப்பு இருக்குது இல்லையா. அடுத்து கேட்குறாங்க, அஸ்லிஹலி துன்யாய அல்லதி ஃபிஹா மஆசி, எல்லாம் என்னுடைய துன்யாவை சரியாக்கு, அந்த துன்யாவில் தான் என் வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா. வாழ்வாதாரம் துன்யாவில் தான் இருக்குது, அதை நீ தான் சரியாக்கணும் இல்லையா. மூணாவது கேட்குறாங்க, அஸ்லிஹலி ஆஹிரதி, எல்லாம் என்னுடைய ஆஹிரத்தை சரியாக்கு, ஃபிஹா மஆதி, அங்கே தான் எனக்கு நிரந்தர தங்குமிடம் இருக்குது.
தீனை கேட்குறாங்க, அது சரியா இருக்கணும். துன்யாவை கேட்குறாங்க, அதில் தான் வாழ்வாதாரம் இருக்குது. யாரெல்லாம் என்னுடைய ஆகரத்தை சரியாக்க, அதில் தான் என்னுடைய நிரந்தர தங்குமிடம் இருக்குது. அடுத்து அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் வாழ்க்கையில் எனக்கு நல்லதை அதிகப்படுத்து, என்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே அதிகப்படுத்து, என்னுடைய மூத்த எல்லா கெடுதியிலிருந்தும் காப்பாற்றுன்னு துவா செய்கிறாங்க. இதை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் துவா கேட்பாங்க. ஏன்னா அந்த இடம் துவா கபூல் ஆகிற இடம், துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடம். நாம் அந்த மாதிரி இடங்களில் துவா கேட்டு நமக்கு பழக்கம் இல்லை, நிறைய துவாக்களை நாம் மனப்பாடம் செஞ்சதும் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் போயிடுச்சு, பல நாட்கள் காலங்கள் போயிடுச்சு, ஹதீஸில் வந்திருக்கிற இந்த துவாக்களை நாம் பாடங்கள் செய்ய தவறிட்டோம். குறைஞ்சபட்சம் சலாம் கொடுத்து விட்டாவது இந்த துவாக்களை எல்லாம் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அற்புதமான துவாக்களை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்குற இன்னொரு துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி. அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ருனா என்ன? எல்லாம் எல்லா விஷயத்திலையும் நீடிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ குழப்பங்கள் வருது, ஈமானுக்கு சோதனை வருது, எல்லாம் பாதுகாக்கணும். எத்தனை பேர் அரசாங்கத்துக்கு பயந்து, நெருக்கடிகளுக்கு பயந்து, தீனை விட்டவன், ஈமானை விட்டவன், மார்க்கத்துக்கு எதிராக நடக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கேட்டாங்க, அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ரி, எல்லாம் எல்லா காரியங்களிலும் உறுதியாக இருக்கணும், அத்தகைய உறுதியை எனக்கு கொடு என்று துவா செய்வாங்க. வல் அசீமத்த அலர் ருஷ்தி, எது அசத்தியமோ அந்த அசத்தியத்தில் நான் நேராக இருக்கணும், அதில் வந்து உறுதியாக இருக்கணும், அசத்தியத்தில் தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு இந்த இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு தாவானுங்க அசத்திய கோட்பாடுகள், தவறான பிரச்சாரங்கள் தீவிரமாக செய்யப்படுது. மக்களை அல்லாவை மட்டும் திருப்பக்கூடிய எல்லா முயற்சியும் நடக்குது. இந்த துவாக்கள் எல்லாம் ஒரு மனிதனை அசத்தியத்தில் நிலைக்கு, சத்தியத்தில் நிலைக்கு செய்கிறது. ஒரு அசீமத்தால ரோஷ்தி வாசலுக்கு மூஜிபாத்தி ஒரு அஹமதிக்கு, என்ன அழகான துவாக்களை நபி ஸல்லல்லாஹு கற்றுத்தரான். அருமையானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவாக்களை ஒரு அடியான் அவ்வப்போது ஓதி வந்தான்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவருக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுக்குறான், உள்ளத்தில் வந்து ஒரு நூறு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் கேட்குற துவாக்களில் அல்லாஹ்ட்ட வந்து நூரை கேட்பாங்க, பிரகாசத்தை கேட்பாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்தில் ஒலியை ஏற்படுத்து. வஃபீ ஸம்ஐ நூரா, யா அல்லாஹ் என்னுடைய செவிகளில் ஒலியை ஏற்படுத்து, என்னுடைய பார்வையில் ஒலியை ஏற்படுத்து, என்னுடைய வலது பக்கத்தில் ஒலியை ஏற்படுத்து, என்னுடைய இடது பக்கத்தில் ஒலி, எனக்கு மேலும் எனக்கு கீழும் ஒலியை ஏற்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்வான். அருமையானவர்களே, இப்படி துவா என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்களோ அந்த வார்த்தைகளை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குற நேரத்தில் நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு நம்பிக்கை வரும், அல்லாஹ்வுடனான ஒரு தொடர்பு நமக்கு இருக்கமாகும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி பேசுவதில்லை, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வஹீதான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற சஹாபி பெருமானார் பேசுறதெல்லாம் எழுதிருவாங்க, என்ன பேசுறாங்களோ எழுதிருவாங்க, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா எழுதிருவாங்க. சில குறைசி தலைவர்கள்லாம் அவரை போய் தடுத்தாங்க, ஏப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற பேச்ச போற நீ எழுதலாமா? அவங்க வந்து கோபத்தில் பேசுவாங்க, மகிழ்ச்சியில் பேசுவாங்க, ஒரு மனிதர் தானே, ஏன் அவங்க பேசுறத பூரா எழுதுறேன்னு சொல்லி என்னடா இப்படி தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெருமானாரிடம் சென்று, யார சொல்லலாம், நீங்கள் சொல்கிற எல்லா பேச்சையும் எழுதிட்டு இருக்கிறேன், சில பேர் என்ன தடுக்கிறாங்க, இல்லை இல்லை அவங்க சொல்கிறத பூரா எழுதாதீங்க, அவங்க சொல்கிறதுல மார்க்கமும் இருக்கும், சாதாரண விஷயமும் இருக்கும், எதுக்கு எல்லாத்தையும் எழுதணும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொல்லுவாங்க, உக்தூப், தாராளமாக எழுது, நான் சொல்கிற சிறிய பெரிய வார்த்தை எதை வேணாலும் எழுது. தன்னுடைய வாயை காட்டிக்கொண்டே சொல்வாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, யஃக்ருஜு மின்ஹு இல்லா ஹக்கன், இந்த நாவிலிருந்து சத்தியத்தை தவிர எதுவுமே வராது, நான் என்ன சொன்னாலும் வஹி, நான் என்ன சொன்னாலும் அது சத்தியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சின்ன பெண்ணை பெரிய எல்லா வார்த்தையும் எழுது சொல்வாங்க. இப்படியானா யோசிச்சு பாருங்க, பெருமானார் சொல்லுகிற சாதாரண வார்த்தை வஹி அப்படின்னு சொன்னால், பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த துவாக்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாக்கள், அவை எவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்க முடியும்? அதில் இருக்கக்கூடிய நூறானியத்து, அதில் இருக்கிற பிரகாசம் வேறு எதுலேயுமே இருக்காது. ஒரு மனுஷன் அதை விட சிறந்த துவா கேட்க முடியுமா? கேட்க முடியாது.
பெருமானார் கற்றுத்தந்த வார்த்தைகளை விட அழகான துவா கேட்டுவிட முடியாது. எனவே அருமையானவர்களே, ரெண்டு விஷயங்கள் நமக்கு. முதலாவது என்ன, அல்லாவிடத்தில் கேட்கறதுல இன்பத்தை அடையணும். துவாவில் ஒரு இன்ப வரணும். அல்லாஹ் என்று சொல்லும் போது ஒரு இன்ப வரணும். அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் அல்லாஹும்ம என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, ஒரு இன்ப நிலை நமக்கு கிடைக்கும். திக்கரை விட துவாவில் இன்ப நிலை வரணும் இல்லையா. அப்போ அல்லாஹம்மங்கிற வார்த்தை, ரப்புங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறது. இரண்டாவது, பெருமானார் கேட்ட துவாக்கள், அதை நாம் என்ன செய்யணும், குறைந்தது உலமாக்கள்கிட்ட அணுகி ஒரு சில துவாக்களை எழுதி வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையை மனனம் செஞ்சு கேட்குற போது நமக்கு இன்னொரு நூறு ஒரு பிரகாசம் கிடைச்ச மாதிரி ஆயிடும். இந்த ரெண்டு விஷயங்களும் துவால நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் துவாவுடைய அற்புதங்களை பார்க்கலாம், துவாவுடைய அதிசயங்களை நாம் பார்க்கலாம். இதைத்தான் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தது முதல் ராத்திரி படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் இந்த நேரத்தில் இதை ஓது, இந்த நேரத்தில் அதை ஓது, அவை எல்லாமே சிலது திக்ருடைய வகை, சிலது துவாவுடைய வகை, எல்லாத்துக்கும் சேர்த்து உலமாக்கள் துவான்னு சொன்னாங்க. தனியாக கிதாபுகள் எழுதுனாங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன துவாக்களை கேட்க வேண்டும் என்று. அழகான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த குழப்பமான ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டத்தில் ஒரு அடியானுடைய ஏகத்துவ நம்பிக்கையே, அவனுடைய தௌஹீதுடைய நம்பிக்கையே உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அல்லாட்ட கையெந்திரதான், அல்லாட்ட உறுதியாக கையெந்திரது தான். எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, அல்லாவிடத்தில் கையேந்துவதில் நிராசையே அடையக்கூடாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட வந்து குழந்தைக்காக துவா கேட்டாங்க, பல வருஷமாக கேட்டாங்க இல்லையா, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் வந்து தள்ளி போடுறான், எப்போ அவன் கொடுக்கணும்னு நாடுறானோ அந்த நேரம் வரல. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டாங்க, அல்லாஹ் குழந்தையை கொடுத்துட்டான். ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழுத்து வந்துருச்சு. என்ன கேட்குறாங்க, அல்லாஹ் நான் ரொம்ப பலவீனமாக ஆயிட்டேன், என்னுடைய நரம்புகள் எல்லாம் தலைத்து தளர்ந்து விட்டது, முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. வலம் அக்கும் பி துஆயி ரப்பி ஷக்கியா, எல்லாம் உன்னிடத்தில் நான் துவா கேட்டு உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்து ஒரு நாளும் நான் நற்பேரற்றவனாக ஆனது கிடையாது, எப்போ நான் துவா கேட்டாலும் பாக்கியம் உள்ளவனாகத்தான் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் அல்லாவுக்கு பிடித்து போனது. நாம துவா கேட்கும்போது எப்படி கேட்குறோன்னா, எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் எதுவுமே கபூலாகல. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் நான் துவா கேட்டு நற்பேரற்றவனாக ஆனதே கிடையாது, நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்து தான் இருக்கிறாய். இந்த வார்த்தையை சொன்னாங்க, அல்லாட்ட இருந்து உடனே பதில் வருகிறது, இன்னானு பஷ்ருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உங்களுக்கு யஹ்யாங்கிற ஒரு குழந்தையை நாம் தந்து விட்டோம் என்று அல்லாஹ் பதிலும் சொல்கிறான். அதனால் அல்லாட்ட கேட்குற நேரத்தில், எல்லாம் இந்த துவாவின் மூலமாக நான் நிறைய நற்பேறுகளை அடைஞ்சிருக்கிறேன், இந்த துவாவின் மூலமாக நிறைய பாக்கியங்களை நான் அடைஞ்சிருக்கிறேன், நான் கேட்டது எல்லாமே நீ கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிற போது அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்துடைய கதவுகளை திறந்து விடுகிறான். எனவே மனிதர்களிடத்தில் தேவை இறக்கி வைக்காம அல்லாஹிடத்தில் தேவை யார் இறக்கி வைக்கிறாரோ அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுறான். மனிதர்களிடத்தில் போனீங்க, கடைசி வரைக்கும் மனிதர்களிடத்தில் போகிற நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலும் சொல்வாங்க, லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்தில் வணக்க வழிபாடுகளில் துஆவை விட கண்ணியமான சிறந்த ஒரு வணக்கம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் துஆவை விட, அப்போ தொழுகையை விட, நோன்பை விட மிகப்பெரிய வணக்கம், சிறந்த வணக்கம் எது, கண்ணியமான வணக்கம் எது, துவா தான். இந்த துவாவுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. ஒதுவோட செஞ்சால் நல்லது, ஒது இல்லாமல் துவா செய்யலாம், எந்த நிலையிலும் துவா செய்யலாம், கடையில் உட்காந்து செய்யலாம், வீட்டில் உட்காந்து செய்யலாம், பஸ்ஸில் போகிறோம் துவா செய்யலாம், ட்ரெயினில் போகிறோம் துவா செய்யலாம். உடல் வலி இல்லாத, பெரிய நிபந்தனைகளோ ஷரத்துகளோ கண்டிஷன்களோ இல்லாத எந்த நேரத்திலையும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம்னா அது இந்த துவாங்கிற வணக்கம். ஆனால் நம்ம அல்லாட்ட ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாட்ட கேட்குறோம், தொழுது முடிச்சுட்டு கேட்குறோம், தொழுகைக்கு பிறகு துவா கபூலாகும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் என்னன்னா, சில குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செய்கிற வணக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு சடங்காகவும் ஆகி போயிடும். தொழுகைக்கு பிறகு வளமையாகவே துவா செய்கிறதுனால, அது வளமையாக ஆகி போனதுனால ஒரு உற்சாகம் இல்லாமல், ஏனோ தான் இமாம் கையை தூக்கும் போதே பார்க்குறோமா இல்லையா, எத்தனை பேர் உயிரோட்டத்தோடு ஆமின்னு சொல்கிறாங்க,
சில நேரங்களில் காலையில் ஃபஜ்ரில் கூட தோணும், துவா ஓதா மட்டும்லாம் போல் தெரியுது. ஏன்னா ஆமீன் சத்தம் வர்றதே கிடையாது, சத்தமே வர்றதில்லை. இத்தனைக்கு நாம் ஹதீஸில் வந்த அழகான துவாக்களை கேட்குறோம், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய துவாக்களை கேட்குறோம், ஆமீனே வர்றதில்லை. ஓதாமல் விட்டால் பெரிய ஃபித்னா பண்ணுவாங்க, ஆனால் ஓதுறத மதிக்கிறது இல்லை, ஓதுறத மதிக்கிறது இல்லை இல்லையா. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, தொழுகைக்கு பிறகு நாம் தனியாக கூட்டம் கேட்குறோம் இல்லையா, அது எப்படி ஆகிடுச்சு, சடங்கு ஆகிடுச்சு. அது எப்படி இருந்தாலும் அப்படி கையை தூக்குறது, அந்த கையை தூக்குறதுல ஒரு என்ன இருக்காது, பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ நம்பிக்கையோடு தூக்குறாருன்னு. கையை தூக்கி வச்சிருக்கிறார் இல்லையா, அவர் எவ்வளோ நம்பிக்கையில் தூக்குறாருங்கிறத பார்த்த உடனே சொல்லலாம். அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி டைமிங் மாதிரி போட்டு விட்ட ரெக்கார்டு மாதிரி தூக்கி முடிக்கிறது. தனியாக அல்லாவிடத்தில் துவாவுக்குண்டு நேரத்தை ஒதுக்குங்க. இரவு நேரத்தில் அல்லாவிடம் கேட்டு பாருங்கள், எல்லா மக்களும் உறங்குகிற நேரம், எல்லா கண்களும் உறங்குகிற நேரம், நிசப்தமான நேரம், அல்லாஹ் வந்து கேட்குற நேரம், யாராவது என்னை கூப்பிட்றீங்களான்னு சொல்லி, யாராவது என்னை கேட்குறீங்களான்னு சொல்லி அந்த நேரங்களில் துவா செய்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு என்னங்கிறத உலகத்திலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவு என்ன, அது எவ்வளவு பலமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, நீங்கள் துவா கேட்குற அந்த அழகில் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே அருமையானவர்களே, மிக அற்புதமான அழகான ஒரு ஆயுதம் என்று பெருமானார் சொன்னாங்க. துவா வந்து ஒரு மோமினுடைய ஆயுதம் என்று சொன்னாங்க. அந்த துவாவில் இன்னைக்கு நம்மள்கிட்ட வலிமை குறைஞ்சு போச்சு, நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை குறைவதனால நாம் கேட்கறதனுடைய பலனையும் பார்க்க முடியல. எனவே அல்லாஹ்விடத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்பிக்கையோடு கையேந்துவோம். அல்லாஹுடைய ஹசானா ஒருபோதும் கொடுத்து குறைவது கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவனுடைய கரங்கள் எப்போதும் நிரம்பித்தான் இருக்குது. படைத்த நாள் முதல் கொடுத்ததுனால அவன் ஹசானால எதுவும் குறைஞ்சிடல. அந்த ரப்பிடத்துல எல்லா தேவைகளையும் முறையிட்டு அவனிடமே நம்முடைய எல்லா உதவிகளையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு சில துவாக்களையாவது மரணம் செய்யுங்கள், அதை மரணம் செஞ்சு அல்லாட்ட கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. எல்லாம் இல்லை, அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீகை செய்வானாக, நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்குவானாக, நம்முடைய நோய்களை குணப்படுத்துவானாக, நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்தல் முடிவானாக, ஒரு இணக்கமான சூழலை நம்முடைய நாட்டிலே ஏற்படுத்துவானாக, எல்லா கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக, எல்லா நோயாளிகளுக்கும் பரிபூரண ஷிஃபாவை தருவானாக, ஃபலஸ்தீன முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வை தருவானாக. வாஹுர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.